ஹே வாட்ஸ்அப் கைஸ், ஹாட்செட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். நம்மளோட கோல்டு வார் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நேத்தி வந்து அவ்வளோ பேர் பார்த்தீங்க. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா வந்து குரூப் ஏவோட ஒரு மூணு மேட்ச் நடந்துருச்சு. ஸோ அந்த மூணு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மேட்ச் நம்ம வந்து சூப்பராக லைவ் போட்டோம். ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சி வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அந்த மேட்ச் தான் நம்ம தங்கமான மனசு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து அவர் ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ அந்த ரெக்கார்டு தான் வந்து நீங்கள் போட போகிறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மேட்ச் பாருங்கள். ஏன்னா வந்து நிதிஷ் கமெண்ட்ரி பண்ணப்போ இந்த மேட்ச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து 30 பேர்கிட்ட வந்து கடைசி ஸ்ட்ரிங்க் வரைக்கும் இருந்ததாக வந்துருச்சு சொல்லியிருந்தார். அவ்வளோ பெரிய ஃபைட் நடந்துட்டுருச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் வந்து டூபியில் யார் யார் இருக்காங்கன்ட்டு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த மேட்ச்சில் வந்து எப்படி ஃபைட் போணுச்சு அதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து என்னோடய லைவில் பார்த்துருப்பீங்க. ஃபைட் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மூணு டீம் வந்து ஒரே இடத்துல இறங்கிட்டாங்க. அது தூரமாக இறங்குறேன்னு நினச்சி வந்து ரெண்டு மூணு டீம் ஒரே இடத்துல இறங்கிட்டாங்க. யார் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரதர்ஹுட் 1. ஸோ பிரதர்ஹுட்டோட டீம் இருக்குல்ல, ஸோ அவங்க டீம் வந்து சென்டோசா போயிட்டு இருந்தாங்க. ஸோ சென்டோசாவில் ஆல்ரெடி வந்து இன்னொரு டீமும் போயிருச்சு. ஸோ அந்த ஃபைட் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். கிளாக் டவர்லாம் யாருமே இறங்கல, மெயினான இடத்துல யாரும் இறங்கல, எல்லாருமே வந்து தூரமாக இறங்கணும்னு நினச்சி வந்து செம்மையாக இதாகிடுச்சு. ஸோ கொட்டட் வாலும் பார்த்திங்கன்னா வச்சுங்க எஃப்டி லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. எஃப்டி லெஜெண்ட்ஸ் பக்கத்துலேயே வந்து பிரதர்ஹுட் இருந்தாங்க. நம்ம என்ன நினச்சோம், எஃப்டி லெஜெண்ட்ஸ்க்கும் பிரதர்ஹுட்டுக்கும் தான் ஃபைட் வரும் அப்படின்னு நினச்சப்ப பார்த்திங்கன்னா நம்ம பிரதர்ஹுட் டீம் வந்து சென்டோசா போயிட்டாங்க. ஸோ சென்டோசா அவங்க வந்து பாருங்க, சென்டோசா போயிட்டாங்க. சென்டோசா இவர் மட்டும் பாப்பா மட்டும் தனியாக இருந்தார். சரி, பாப்பா எப்படி அடிவாங்கன்னு பார்த்தா, பட் ஆனால் அவங்க சென்டோசா போனதுக்கப்புறம் இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. யாருனா எஃப்டி லெஜெண்ட்ஸ் ரெண்டு டீமுக்கு ஃபைட் வரவே இல்லை. அவங்க சென்டோசா போயிட்டு சென்டோசாவில் போயிட்டு இன்னொரு டீம் இருக்கும், அவங்கள வந்து அவங்களோட ஃபைட் நடக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 41 பேர் இருக்காங்க. இந்த 43 பேரில் வந்து வெறும் 13 பேர் மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வந்து இதாவாங்க, எலிமினேட் ஆவாங்க. மற்றபடி மீதி எல்லாம் அப்படியே இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அங்கே ஃபைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வார்கா டீமுக்கும் கொலையாளி டீமுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபைட் நம்ம ஆல்ரெடி நேற்று பார்த்துப்போம், ஷிப்யார்டு கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ செமையான ஃபைட் இதில் வந்து நான் ரெண்டு பேருமே, அதாவது இவங்க அவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க டீம்லேயும் டவுன் ஆவாங்க, அவங்க டீம்லேயும் டவுன் ஆவாங்க. ஸோ யார் முடியும்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரம் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து பிசி ரீஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ செமையாக அடிச்சிட்டு இருக்காரு திபில் வந்து செமையாக அடிச்சிட்டு இருக்காரு, வேறு லெவலில் அடிச்சிட்டு இருப்பா. இங்கே அந்த பக்கம் ரெண்டு பேர் எல்லாமே நல்லா கவர் எடுத்து அடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவங்களும் நல்லா கவர் எடுத்து வெளியில் வராங்க, அடிக்கிறாங்க, கவர் எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து, ஸோ இவர் வந்து ஒருத்தரே எய்ம் பண்ணுறாரு, இவர் வந்து அந்த தூணுக்கு பின்னாடி இருக்கிற மட்டும் கரெக்டாக எய்ம் பண்ணிட்டுருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வெளியில் தலையை நீட்டினவுடனே அடி உழுது இருக்குது, செமையாக அடி உழுது, அங்கேயும் சூப்பராக அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து தமிழ் வார்கார்ட் டீம் அங்கே இருக்கிறது. ஸோ இவர் ஏறாரு ஏறாரு தப்பு பண்ணிட்டார் பார்த்தீங்கனாலே. ஸோ அவங்க வந்து எய்ம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்ன அங்கே அங்கேயும் ஒரு ஆள் டவுன், இங்கேயும் ஒரு ஆள் டவுன். ஸோ எல்லாருமே வந்து எய்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்படா ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெளியில் தலையை காட்டினாலே வந்து செம்மையாக அடி விழுந்துருது. ஸோ அவங்க டீம்லேயும் ஒரு ஆள் டவுன், இவங்க டீம்லேயும் ஒரு ஆள் டவுனு. லேண்ட்மைன்லாம் வச்சுருக்காங்க இவரோட, இன்னொருத்தர் வச்சிருக்கிற பிள்ளை இருக்கு, இவரோட டீம் வச்சிருக்காங்க லேண்ட்மைனு. பட் இது வரைக்கும் யாரும் கில் எடுக்கல. ஆனால் இவங்க வார்கா டீமில் அசுரன் மட்டும் ஒரு கில் பக்கமாக எடுத்துட்டாரு பார்த்தீங்களா, கரெக்டாக மேலே ஏறிட்டார். மேலே ஏறுறது வந்து பெஸ்ட்டு, பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த பிளாட்ஃபார்ம் கீழே விளாட்றதுனால வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ மேலே ஏறுறது எப்பயுமே பெஸ்ட்டு தான். ஸோ இன்னொருத்தர் டவுன் ஆகிட்டாங்க, இங்கேயும் ஒருத்தர் டவுன், அங்கேயும் ஒருத்தர் டவுன். இப்போ வேறு லெவலில் ஃபைட் போயிட்டுருது. அவர் யார் டீம்னு தெரியல, இறங்கிட்டாரு, பின்னாடி வந்துட்டாங்க, முடிச்சிட்டாங்கப்பா, முடிச்சிட்டாங்க. சஜித் வந்து பின்னாடி வெளியே வந்துட்டார், மேலே ஏறி தொக்க சுற்றி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேற ரோல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா வார்கா, தமிழ் வார்கா டீம் வந்து ஒரு 4 கில் எடுத்துட்டாங்க. கொலையாளி டீம் வந்து இங்கேயே ஷிப்யார்டில் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ எதாவது எல்லாருமே வந்து டோர்னமெண்ட்டோட டிஸ்டன்ஸ்னு இறங்குற டிஸ்டன்ஸில் இறங்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது எல்லாருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த டீம், ஸோ இவங்க ஸ்பார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கேப்டவுனில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து மார்ஸ் எலக்ட்ரிக்கில் இருக்காங்க. யாருன்னா நம்ம ரிவெஞ்சர்ஸ் டீம் வந்து மார்ஸ் எலக்ட்ரிக்கில் இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட்டே நடக்காது. 35 பேர் இருக்காங்க, 35 பேர்லேருந்து இன்னும் ஒரு டீம் கிடையாது தான் ஃபைட் நடக்கும். மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. மார்வல் கிங்ஸ் தான் வந்து இதில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சென்டோசாவில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இங்கே ஒரு ஃபைட் நடந்துட்டுருக்கு. பிரதர்ஹுட் டீம் வந்து செம்மையாக அடி கொடுத்து கில் எடுத்து முடிச்சிட்டாங்கப்பா. பிரதர்ஹுட் டீம் வந்து கில் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகே, எந்த டீம்னு சரியாக தெரியலையே எனக்கு. நானும் வந்து இப்போ தான் பார்த்து கமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கேன். எனிவே, ஸோ பாவம் பார்த்தீங்கன்னா வந்து 35 பேர் இருக்காங்களா, 35 பேர். அதான் அங்கே ஃபைட் நடந்துட்டு, அது ஷிப்யார்டில் ஃபைட் நடந்தது. அதே நேரம் வந்து இங்கேயும் செம்மையாக ஃபைட் நடந்திருக்கு. ஸோ ரெண்டு டீம் வந்து செம்மையை கில் எடுத்துருக்காரு. இவர் எங்கேயும் அடிச்சிட்ருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் சைக்கோலேருந்து ஈகிள் விங்ஸ் வந்து அடிச்சிட்ருக்காரு. ஸோ சூப்பராக ஒரு கில் எடுத்துருக்காரு. யார் பேரே காட்டலப்பா, அவர் வந்து சிம்பிளிஃபைடில் வச்சிருக்கிற பிள்ளை இருக்குது, பேரே காட்ட முடியாது. சிம்பிளிஃபைடில் இப்போ வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் ரொம்ப சின்னதாக வேறு காட்டுது. ஸோ முடிச்சு விட்டாங்க, கில் எடுத்துட்டாங்க. இன்னொருக்கும் 19 முடிச்சு நெட்டு கட்டு போல இருக்குது தலைவருக்கு. ஸோ வார்கா டீம் வேறு யாரும் இல்லை, வார்காட்டில் சஜித்தை முடிச்சிருக்காரு. வார்கார்டு சஜித்தை முடிச்சிட்டாரு. இன்னும் வந்து வார்கார்டில் வந்து 3 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. 8th இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டீம் சைக்கோட டீமு. ஸோ ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டான டீமு. ஃபைட் எப்படி போகும் தெரியல, சேஃப் ஜோன் வர இப்போ தான் வந்து நெருங்கி வந்துருச்சு. ஸோ உள்ள வந்தே ஆகணும். சஞ்சய் ஓடிட்டுருக்காரு. ஓகே, மிஸ் பண்ணிட்டார், செம்மையான குளுவாலியா, வேறு லெவல் குளுவார் போட்டார் யா சஞ்சய்.
ஸோ சஞ்சய் வந்து ஷார்ட்கனோட ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் நம்மளை தெரிஞ்சு நம்ம இந்த சேனலில் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, சஞ்சய் வந்து செம்மையாக அடிச்சிருப்பார் ஷார்ட்கனில். ஸோ அந்த வகையில் வந்து பட் இவர்கிட்ட ஷார்ட்கன் இல்லை எம்பி பட் இருந்தாலுமே வந்து சூப்பராக குளுவால் போட்டு செம்மையாக முடிச்சாரு. நம்ம தமிழ் வார் கார்ட்ஸ் டீம் வந்து எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக எலிமினேட் ஆகிட்டாங்க சொல்ல போனால். ஏன் பார்த்தீங்கன்னா 31 பேர் இருக்காங்க, 31 பேர் இருந்தாலும் டீம் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, 4 நாளாக இருக்குது. ஸோ எதிரியுமே 3 பேர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லா டீமே வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரு டீம் வந்து எலிமினேட் ஆனிச்சுன்னா டோட்டல் எலிமினேட் ஆகிடுறாங்க, அதுதான் பண்ணுறது. அப்போ டோர்னமெண்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 3 பேர் எலிமினேட் ஆகிட்டா ஒரு ஆள் ஓடி போய் சர்வ் பண்ணிடணும். ஸோ போயிட்டு திருப்பி நம்ம ஃபைட் பண்ணி நினைக்கக்கூடாது, நம்ம ரேங்க் மேட்சாக இருந்தால் கிளாசிக் மேட்சாக தான் போய் அடிப்போம். ஸோ இதில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பீக்கிட்ட தான் வந்து டோட்டல் ஜோனே முடியுது. டோட்டல் ஜோன் முடிய போகிற நிலமையில 30 பேர் இருக்காங்க. இவர் 2 நம்பர் வந்து இவர் டீமில் வந்து ராஜாவா, அவர் வந்து நெட்டு கட்டுப்பில் இருக்குது ஸ்பார்டன்ஸில். ஸோ சேட வந்து அவர் சேவ் ஜோன்லேயே எலிமினேட் ஆகிட்டார். பார்த்தீங்கன்னா முக்காவசி டீம் வந்து இங்கே வந்துட்டாங்க, எங்கன்னா நம்ம பீக்கிட்ட வந்துட்டாங்க. ஸோ மாட்டிக்கிட்டாரு. இந்த மாதிரி சமயத்தினால வந்து வெளியிலே போகக்கூடாது, ரொம்ப மோசமான சமயம் இந்த மாதிரி நேரம்லாம் வெளியிலேயே போகக்கூடாது. ஏன்னா எங்கேருந்து யார் அடிப்படைத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே படுத்து கிடக்காங்க. பிரதர்ஹுட்டில் கிட்டத்தட்ட வந்து 3 பேர் படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், 2 பேர் படுத்திருக்காங்க. ஸோ ஃபராஸ் வந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்காரு, ப்ராப்ளம் வந்துட்டாரு. ஸோ ஃபைட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்குது இங்கே. ஸோ பீக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீமும் வந்து சஞ்சய் இன்னொரு கில் எடுத்திருக்காங்க. அவங்க டீம் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து 5 கில் எடுத்திருக்காங்க, செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருமே கிடைக்கல, எல்லாருமே வந்து நல்ல சர்வே. நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும், அதாவது அட்டாக் வந்து கடைசியில் தான் இருக்க மாதிரியும் அந்த சர்வே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை நீ வந்து வச்சிருப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபைட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கடைசியில் எந்த டீம் வந்து வின் பண்ணுதோ அது சூப்பராக இருக்கும். அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து இது கொடுக்கணும்ல, பிளேஸ்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ட்டு அந்த மாதிரி வச்சுருந்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 பேர் இருக்காங்க. நம்ம ப்ரோ தமிழ்ஸ் டீம் வந்து ஃபுல்லாக இருக்குது, 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜோனில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபைட் எங்கேயாவது நீங்கள் எங்கேஜ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜோன் பீரியட் வந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி எலிமினேட் ஆக வேண்டிய நிலைமையாக வரும். ஸோ காப்பாற்றவும் முடியாது. ஸோ மீதி இருக்கவங்க பேர் ஜோனுக்குள்ளே ஓடியாக ஆகணும், எலிமினேட் ஆகிற நிலைமையில வரும். ஸோ அதே தான் நடந்துகிட்டு இருக்குங்க. ஜோன் பின்னாடி வந்துகிட்டே இருக்குங்கிறதுனால வந்து எல்லோரும் உள்ளே போக தான் ட்ரை பண்ணுறாங்க. காமன் மேன் என்ன அப்படி நின்றுட்டார். ஸோ ஃபராஸ் அல்ட்ரி உள்ளே போயிட்டார். ஃபராஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ், 2வது மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையான பர்ஃபார்மன்ஸ். அவர் எங்கேயுமே நவுற முடியல, தலை காட்ட முடியல, ஏன்னா எல்லா பக்கமும் ஆள் இருக்குது. ஸோ முக்காவசி பேர் எலிமினேட் தான் ஆகுறாங்க. ஜோன் வந்து அந்த மாதிரி வந்திருக்குது, ஓப்பன்லேயும் வந்திருக்குது கொஞ்சம் தூரம். ஒரு வீட்டில் இந்த இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது, ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வீட்டை வந்து ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க, இந்த வீட்டை பிடிச்சிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ 4 பக்கமும் வந்து வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஸோ செம்மையாக அடிச்சிட்ருக்கார் சஞ்சய். ஸோ இன்னொரு கில் எடுத்துட்டார் சஞ்சய், இன்னொரு கில் எடுத்துட்டார். யூஸ்லெஸ் அவங்களில் வந்து ஒரு கில் எடுத்துட்டார். ஸோ அவங்க வந்து எந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ் வந்து ஐயோ தெரியலையே, சரி ஓகே, ஹோப்லஸ் யூஸ்லெஸ் சாக்கெட் ரிவெஞ்சர்ஸ் டீம். ரிவெஞ்சர்ஸ் டீம் வந்து இந்த ஸ்கூல் ஹவுஸில் இருக்காங்க, ஸ்கூல் ஹவுஸ்லேருந்து அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. பிரின்சிபைஸ் அவங்க டீம் தான் அது, ரிவெஞ்சர்ஸ் டீம். ஸோ செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்குது. இங்கே ப்ரோ தமிழ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சர்வில் தான் இருக்காங்க, உள்ளே வரல. ஃபராஸ் மட்டும் தனியாக இருக்காரு, குளுவால் போட்டு நிற்கிறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ ஏன்னா நானும் இந்த மேட்ச் பார்க்கல, உங்களுக்கு இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டே தான் அப்படியே கமெண்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கேன். சஞ்சய் டீம் அதாவது டீம் சைக்கோ வந்து ஆல்ரெடி வேறு லெவலில் கில் எடுத்துட்டாங்க. இந்த பாருங்க இவங்க மாட்டிட்டாங்க, இவர் வந்து அவர் இதுதான் இவங்க பண்ணுறது. அப்போ ரிவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜோன்லலாம் வந்து கடைசியில் நீங்கள் என்ன தான் வெளியில் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக எலிமினேட் ஆகிடுவீங்க. அவரெல்லாம் காப்பாற்ற ட்ரை பண்ணவே கூடாது, விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். மிஞ்சி ஏன்னா வந்து இது இருந்துச்சு, அதாவது ட்ரீட்மெண்ட் கண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி ட்ரீட்மெண்ட் கண்ணலாம் இல்லை அப்படின்னு வச்சிங்களேன் வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி ஜோன்லாம் விட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து சர்வே பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா சர்வே பண்ணதாக தானே தான் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். இப்போ இந்த டீம் வந்து இப்போ நம்ம இவங்க சைக்கோ டீம் வந்து இன்னொரு டீம் அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து உங்கள் டீமில் ஒரு ஆள் சர்வே பண்ணிட்டா கூட ஒரு பிளேஸ் முன்னாடி வந்துடுவீங்க. ஸோ அதை தான் பிளான் பண்ணுமே தவிர நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டை காப்பாற்றுறது டீமேட்டை காப்பாற்றுறதுலாம் வாய்ப்பே ஆகாது. வேலைக்கே ஓ மை காட் ஓகே, வேறு லெவல் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய் டீம் கடைசியில் ப்ரோ தமிழ்ஸ் டீமோட தான் ஃபைட் நடந்துச்சு. ஸோ ப்ரோ தமிழ்ஸ் டீம் அப்போ தான் வந்து கீழேருந்து மேலே ஏறி வந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து செம்மையான ஃபைட்டு சஞ்சய் டீமோட முடிஞ்சு முடிச்சிட்டாங்க, சூப்பராக முடிச்சிட்டாங்க. செஞ்சு டீம் பூயா எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 14 கில்லு வேறு லெவல் பண்ணிட்டாங்கப்பா சஞ்சய் டீம். சான்ஸே இல்லை. சஞ்சய் டீம் மீன்ஸ் அவங்க டீம் பேர் வந்து டீம் சைக்கோ. டீம் சைக்கோ தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க வித்து 14 கில் எடுத்திருக்காங்க, சூப்பராக செம்மையான ஃபைட்டு கடைசியில். ஸோ செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ தமிழ்ஸ் பிடிச்சிருக்காங்க, 4 கில்ஸோடு எடுத்திருக்காங்க. அடுத்த பிளேஸ் வந்து நம்ம பாப்பாய் டீம் வந்து நம்ம ஃபராஸ் மட்டும் செம்மையாக சர்வே பண்ணிட்டு அவர் 5 கில்ஸ் எடுத்து சூப்பராக 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ மற்ற மேட்ச் இந்த மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச், மற்ற 2 மேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி லைவ் போட்டு நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ என்கேஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா வந்து அந்த மேட்ச் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும் எல்லா மேட்சும். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து 6:15 மேட்ச் லைவ் ஸ்டார்ட் ஆகிடும், குரூப் பி அண்ட் குரூப் சி மேட்ச் இருக்குது. ஸோ 6:15 எல்லாரும் என்னோட லைவ்ல ஜாயின் பண்ணிக்கங்க, எங்கேயும் போயிடாதீங்க, வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஹாட் ஷாட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.